தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில்? இல்லை, எப்பயுமே சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டாக செயல்படணும்னா நிறைய முறைகளை மிக சுலபமாகவே திருத்திக்கலாம். இப்போ வந்து 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு எம்பி வந்து 70 லட்சம் செலவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்டையே கேட்பேன், ஒரு சாதாரணமான ஒரு சிறு வயதில் உள்ள ஒரு 15 வயசு உள்ள இளைஞருக்கு கூட தெரியுங்க இவங்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு. இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாதா? நான் என்ன சொல்கிறேன், அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்துக்கே கட்ட சொல்லி அவங்களே செலவுகளை பண்ணலாமே. இதெல்லாம் மிக எளிமையான விஷயம். இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுறதை விட தேர்தல் ஆணையமே உங்களோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கிறத அவங்களே வாங்கிட்டு அவங்களே வந்து வாகனத்துக்கு என்ன செலவு இருக்கோ அதை பார்த்துக்கலாமே. அந்த மாதிரி ஈஸியான விஷயத்த கூட அவங்க கையில் எடுக்கிறதில்ல. ஏன்னா தேர்தல் ஒன்றும் டெய்லி நடக்கலை. 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல். இதில் எவ்வளோ வேணாலும் எஃபோர்ட் போடலாம், எவ்வளோ ஐடியாஸ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் எதுவுமே பண்ணல. இன்னொன்று, அவர் சொன்ன விஷயம், தலைமை அதிகாரி சொன்ன விஷயமே உங்களுக்கு தெரியும், நான் அன்றைக்கே சொன்னேன், ரெண்டு பேருமே பிரைப் தாங்கிறாரு. இதை விட ஒரு அவலம் இருக்கா? அப்போ எப்படி வந்து இப்போ வந்து திருடனை பிடிங்கன்னு சொன்னால், ஆமாங்க வீடு வச்சுருக்கவனு திருடன் தானங்க, அவன் திருடி தானங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ஒரு வீட்டில் போய் ஒரு திருடன் திருடிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவனும் திருடன் வீடு வச்சுருக்கவனு திருடங்க திருடிட்டு போட்டும் போங்க அப்படின்னா சொல்ல முடியும்? இது மாதிரியான ஒரு அவலமான ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நான் ரொம்ப எதிர்க்கிறேன். இன்றைக்கி தேர்தல் மட்டும் ஒழுங்காக நடக்கலைன்னா இந்த நாடை யாராலையுமே திருத்த முடியாது. தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியையே தீர்மானிக்கும். ஒருத்தரை கூட தகுதி நீக்கம் செய்யாத ஒரு தேர்தல் ஆணையம் எதற்கு? நீங்கள் தேர்தலை ரத்து செய்கிறது முறையே கிடையாது. ஒரே ஒரு ஒரு மெயினான கட்சியில் உள்ளவங்க பணப்பட்டுவாடா செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கள தகுதி நீக்கம் செய்யலாம். அதை கூட செய்ய முடியலன்னா அப்போ பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்கன்னே தெரியல. நாங்களும் தேர்தல் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நடத்தியிருக்காங்க. எனக்கு ஒரு சிறந்த அனுபவம், இதை வச்சு ஒரு புத்தகம் போடலாம், இன்னும் கேஸ் கூட நிறையா போடலாம். நிறைய வழக்குகள் எல்லாமே அத்துமீறல் தான். தேர்தல் விதிமீறலில் அவ்வளோ பேர் மேலே அவ்வளோ வழக்குகள் இருக்குது. என்ன புண்ணியம், எதுக்கு அந்த வழக்கு, என்ன பண்ணிட்டாங்க, ஏன் அந்த வழக்கு போடுறது வந்து என்ன, ஒரு எல்லாமே ட்ராமா பண்ணுறாங்க. இந்த ட்ராமாவை மக்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது, மக்களுக்கு வேலை இருக்குது, அவங்களோட சொந்த வருமானத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளாம் பொது வாழ்க்கைக்கு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து இதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கான முயற்சி முழுவதுமாக எங்கள் கட்சி சார்பாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிங் மிஷின் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து மிஷின் மூலமாக ஓட்டு போடுறோம். இப்போ மிஷின் மூலமாக ஓட்டு போடும்போது இதை எண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கால இடைவெளி அவகாசம்லாம் தேவையே இல்லை. அன்றைக்கி ஈவினிங்கை கூட கவுண்ட் பண்ண முடியும். வெளிநாடுகளில், வளர்ந்த நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் தேர்தல் முடிவுகளை வெளியிடுறாங்க. இப்போ மற்ற மாநிலங்களுக்கு லேட்டாக நடந்தாலும் கூட அதை இந்த முடிவை வந்து யாரும் மாற்ற முடியாது. இந்த முடிவுகளை முன்னாடியே சொல்கிறதுனால எந்த மாற்றமும் நடைபெற போகிறதில்ல. இது எல்லாமே ஏதோ ஒரு சூட்சமம், ஏதோ ஒன்று நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே இருந்துகிட்ருக்கு. திரு மோடி அவர்கள் வந்து இவ்வளோ கால இடைவெளி எடுத்திருக்காங்க, இன்னும் மதுரையிலலாம் கூட இடையில ஒரு அம்மா போயிட்டு என்னமோ பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கேட்கும்போது ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தை சுத்தமாக அழிச்சிட்டு இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத இடமாக மாற்றுவதற்கான, எப்படா வளர வளர ஆண்டுகள் ஓட ஓட முன்னேற்றத்தை நோக்கி போகும் நாடு அப்படின்னு சொன்னால் இங்கே நாட்கள் ஓட ஓட பின்னோக்கி போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. பின்னாடி தான் நம்மளை தள்ளிட்டு போகிறாங்க. இது என்னத்தில் முடியும்னு தெரியல. மேம், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அன்றைக்கி நடந்த பொன்பரப்பி மதக்கலவரம், இதை எப்படி பார்க்குறீங்க? பொன்பரப்பி அதை வந்து சாதிய ரீதியான பிரச்சனையாக மாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது சாதாரண அரசியல் பிரச்சனைகள், அரசியல் கட்சிகளுக்கிடையே உள்ள ஒரு மோதல் தான். கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிய வேண்டிய பிரச்சனையை வந்து திடீர்னு பூதாகரமாக ஆக்குறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்னால 2 சாதியினரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. 2 சாதிகளுக்கிடையே உள்ள பிரச்சனையை அதை மாற்றுறதே தவறு தான். என்ன கேட்டால் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, இவங்க அதை தொடர்ந்தாங்க அப்படின்னாலும் பிரச்சனைகள் மாறி மாறி ஒருத்தர் இவங்க செஞ்சது தான் தப்புன்னு இவங்க சொல்கிறாங்க, அவங்க செஞ்சது தான் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, பொதுவான அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து நம்ம 2 பேருமே இப்படி இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், பெரும்பான்மை சமூகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் வந்து நல்ல ஒரு சமுதாயத்தையே உருவாக்க முடியும் அப்படின்னு யாராவது பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா தூண்டிவிட்டு நான் என்னிடத்துக்கு தலைவனாக இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதை விட ஒரு பொதுவான ஒரு விஷயம் அடுத்து, நாங்கள் சகோதரர்கள் தான், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே சகோதரர்கள் தான், எந்த ஜாதியாக இருந்தாலும் நாங்கள் சகோதரத்துவத்தோடு இருப்போம் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கான ஒரு நல்ல தலைவர் அவங்களுக்குள்ளேயே உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இதை கலையிறதுக்கான வழிகள் என்ன, இது மீண்டும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கான வழிகள் என்ன? ஏன்னா மண்டை உடஞ்சி கிடக்கிறவங்க கட்சிக்காரவங்களே கிடையாதுங்க,
செவனேலு வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் மண்டை உடையுது. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் பாவம் தானே. அப்பாவியாக உள்ளவங்க அடி வாங்கி கிடக்கிறது வந்து எப்பயுமே ஏற்றுக்க முடியாதுல்ல. அவங்க வீடுகளை பாதிப்படைய செய்கிறதும் அவங்கள போய் தாக்குறதும் இது வந்து நீங்கள் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாதி பற்றா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாதவங்கள போய் தாக்குறதுங்கிறது நடைபெறக்கூடாதுல்ல. அதற்காக சொல்கிறேன், இது குற்றம் சாட்டக்கூடிய நிகழ்வாக இல்லாமல் இதற்கு மேலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக அவங்க மாறணும். இதே தான் தருமபுரியிலையும் சொல்லியிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிற தலைவர் தருமபுரியில் மீண்டும் ஒரு எலெக்ஷன் வைக்கலாம்னு சொல்லி இவரே லெட்டர் கொடுத்துருக்காரு. அதாவது மத்திய இதுக்கு வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு, தருமபுரியில் ரீ எலெக்ஷன் வைக்கலாம்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சாதிய ஒரு பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா மேடம்? அந்த அரசியல் தாங்க, அரசியலையும் சாதியையும் கலந்து சாதி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாங்க கஷ்டமாக இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்க அந்த ஜாதியே நினைக்கலைன்னா கூட நம்ம ஜாதியை பற்ற தூண்டி விடுற மாதிரி. எல்லாருக்கும் ஜாதி உணர்வு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, அது இருக்கட்டும், அதுவும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை வந்து ஒரு ஒரு உச்சக்கட்டத்துக்கு தூண்டி விட்டு அதன் மூலமாக ஓட்டுகளை பெறுறது, அதன் மூலமாக வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறது இருக்குது பாருங்க, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம். இது கோழைத்தனத்தோட வெளிப்பாடு அவ்வளோதான்.